ஈரன் சிறுகதை. கை தவறியதோ என்னவோ தெரியவில்லை, மற்ற இசைத்தட்டுகள் அப்படியே இருக்க பித்தனின் இசைத்தட்டு மட்டும் கீழே விழுந்து இரண்டாக உடைந்தது. பதறிவிட்டது மணவாளனுக்கு. காக்கையின் இரு சிறகுகள் போல் இருந்த அந்த இசைத்தட்டு துண்டுகளை கையில் எடுத்தான். பித்தனிடம் என்ன பதில் சொல்லப் போகிறோமோ என்று கிளி அவனை பற்றி கொண்டது. வெளியே வந்தான். சிற்றுண்டியும் தேநீரும் பரிமாறப்படும் அந்த நீண்ட கூடத்தில் மணவாளனின் அப்பாவின் மேற்பார்வையில் ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. நகரத்தின் பிரதான வீதியிலிருந்து விலகி அடுத்த கட்டடங்களின் தொடர்பே இல்லாமல் ஒரு பெரிய வெளியில் மூங்கில் பனையோலை கொண்டு எழுப்பப்பட்ட சிறிய சிற்றுண்டி விடுதி அது. இசைத்தட்டு தேநீர் கடை என பிரசித்தி பெற்ற விடுதி. ஒரு கோப்பை தேநீரின் விலையை விட அதிகமாக ஒரு ரூபாய் கொடுத்தால் நமக்கு விருப்பமான இசைத்தட்டின் பாடல் ஒன்றை கேட்டு மகிழலாம். உலகம் குறுந்தட்டிலும் பென்டிரைவிலும் மெமரி கார்டிலும் சுருங்க தொடங்கிவிட்டாலும் பழைய இசைத்தட்டு பிரியர்கள் இன்னமும் இருப்பதன் அடையாளமாக அந்த சிற்றுண்டியில் மாலை வேளைகளில் கூட்டம் அலைமோதும். வயது வித்தியாசமின்றி எல்லா தரப்பு மக்களும் வருவார்கள். மொழி பேதமின்றி மன்னடாயிலிருந்து பால சரஸ்வதி வரை விதவிதமான குரல்களின் சுழற்சியில் கண்கள் கிறங்க உலகம் மறந்தவர்கள் ஏராளம். ஓரொரு முறை காலவெள்ளத்தில் அடித்து மூழ்கி கரை ஒதுங்கிய பாடகர்கள் கூட தங்கள் பாடிய பழைய பாடல்களை இசைத்தட்டு வடிவில் கேட்க வரும்பொழுது மணவாளனுக்கு மெய் விதிர்க்கும். அந்த கூட்டத்தில் முற்றிலும் வேறானவன் அவனுடைய உண்மையான பெயர் எவருக்கும் தெரியாது. கலங்கி போன கண்களும் நினைவுகளை மட்டுமே பார்வையாக கொண்ட விழிகளும் குடிமயக்கம் ஏதுமின்றி தடுமாறும் நடையும் அழுக்கேறிய உடையும் என்னை காணாது பழிப்பேறிய சிகையும் அவனை ஒரு பித்தனாகவே அந்த விடுதியில் உள்ள பணியாளர்களுக்கு, ஏன் அந்த ஊருக்கே அவனை ஒரு பித்தனாக அந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது. அனைவரும் அவனை விழிக்கும் பெயரும் அதுவே ஆனது. அவன் அறிமுகமான தினத்தை மறக்கவே முடியாது. புதிய பறவை திரைப்படத்தின் அர்த்த ஞாபகம் பாட்டின் இசைத்தட்டு இருக்கா என்று கேட்டபடிதான் உள்ளே நுழைந்தான். மகிழ்ச்சி பாட்டா சோகப்பாட்டா என்ற மணவாளனின் கேள்விக்கு பித்தன் நெகிழ்ந்திருக்க வேண்டும். சரியா கேட்டீங்க, அதே படத்துல ஆர்ப்பாட்டமா சுசீலாம்மா பாடுவாங்க. ஆனா அமைதியா இன்னொரு பாடலும் இருக்கு, ஒற்றை குரலா தனியா. இந்த பாட்டுல உள்ள ஈரம் வேற எந்த பாட்டுக்குமே கிடையாது. இவ்வளவுதான், இது மட்டும்தான் அவன் பேசி அந்த ஊரார் கேட்டது. அவன் தினமும் சரியாக மாலை 3 மணிக்கு உள்ளே நுழைவான். கூட்டம் சற்று அடங்கிய வேலை அது. நேராக சென்று இசைத்தட்டு அறையில் அமர்வான். மணவாளன்தான் இந்த 2 மாதமும் அவனுக்காக இசைத்தட்டை சுழல விடுகிறான். எந்தவித அலங்காரமும் இன்றி உயிரின் உள்ளே புகுந்து ஒலிக்கும் அந்த பாடல். அவனை பற்றி ஒரு குறிப்பும் தெரியாது. அவன் அந்த வளாகத்தில் செலவிடும் நேரம் அதிகபட்சம் 15 நிமிடங்களை தாண்டாது. அவன் வரும் நேரம் தினமும் கேட்கும் ஒரே பாடல். அவனது லைப்பு மௌனம் எல்லாமாக சேர்ந்து அவனை குறித்த மற்றவர்களின் சுயகணிப்பின் மதிப்பை வளர்த்து கொண்டே போயின. அவனை யாரும் இதுவரை வெளியில் ஒரு இடத்தில் பார்த்ததில்லை. அவன் ஒரு அமானுஷ்ய மனிதனாகவே விளங்கினான். அந்த பாடல் முடிந்ததும் அஞ்சலி போல 2 நிமிடம் கண்களை மூடி கிடப்பான். அந்த மௌனம் பாடலுக்கு அதீத கணத்தை ஏற்படுத்தும் என்ற வரிகளை மணவாளன் வேறு எங்கேனும் கேட்க நேரிட்டாலும் சட்டென ஒரு விதிர்ப்பு அவன் மனதில் ஏற்படும். பித்தனின் முகம் நினைவுகளில் எழும். பித்தன் சரியாக 3 மணிக்கு வந்து அந்த இசைத்தட்டை சுழல விட சொன்னால் என்ன செய்வது என்ற எண்ணம் மணவாளனுக்கு அதிகமானது. குறிப்பிட்ட பாடல் கொன்ற ஒளிநாடாவை டேப் ரெக்கார்டர் கேசட்டு இல்லைன்னா சிடி என்ற மெமரி கார்டு ஏதாவது ஒரு இதை சொல்றாரு தேடி பிடித்து கொண்டு வந்து இசைக்க செய்யலாம். ஆனால் இசைத்தட்டு சுழன்று ஒழிப்பதற்கும்
மற்ற கருவிகளிலிருந்து பாடல் ஒழிப்பதற்கும் விளக்க முடியா வேறுபாடு உள்ளது. வாடிக்கையாளரின் மனத்திருப்தி என்பது சில நேரங்களில் ஈடு செய்ய முடியாத உறவாகிவிடுகிறது. நுகர்தன்மையும் மீறி வேறு சில குணங்கள் வேறு வியாபாரி வாடிக்கையாளர்களிடையே மலர்ந்து விடுகின்றன. மணவாளன் தனது வாடிக்கையாளராக விளங்கும் திரைப்படத் துறையைச் சார்ந்த இரண்டு மூன்று நண்பர்களிடம் கூட புதிய பறவை இசைத்தட்டு குறித்து கேட்டான். இசைத்தட்டின் இடத்தை சிடிக்களும் மெமரி கார்டுகளும் பென்ட்ரைவ்களும் பிடித்து கொண்டதால் இசைத்தட்டு அருங்காட்சியாக பொருளாகிவிட்டது. பித்தனின் விருப்பமான பாடல் கொண்ட இசைத்தட்டு மணவாளனை மாரீசமானாக இங்கே இங்கே என அழைத்து கொண்டு போய் நங்கநல்லூரில் ஒரு வீட்டின் முன் நிறுத்தியது. அந்த வீட்டின் சொந்தக்காரர் மணவாளரிடம், எங்க அப்பா 86 வயசு வரைக்கும் உசுரோட இருந்தாரு, போன வருஷம்தான் தவறி போனாரு. புத்தகம், போட்டோ ஆல்பம், ஷீல்டு சர்டிபிகேட்டு, இசைத்தட்டுன்னு அவர் ரூம் பூரா அந்த சமாச்சாரம் தான். அதோட அருமை தெரிஞ்சு உபயோகப்படுத்துறவங்க கேட்டா கொடுக்கலான்னு வச்சிருந்தோம். புத்தம் புது உரையில் கண்ணங்கரேல் என மின்னிக்கொண்டு இசைத்தட்டை பார்த்ததும் மணவாளனின் முகம் மலர்ந்தது. பைசா கொடுக்க முயற்சி வைத்தவனை அந்த மனிதர் தடுத்தார். இன்னும் இது போல நிறைய எல்பி ரெக்கார்டு இருக்குங்க, உங்களோட எல்பி கப்பை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பைசா கூட வேண்டாம், இன்னொரு நாள் நிதானமா வந்து அத்தனையும் எடுத்துட்டு போங்கோ என்றார் அவர். கிளம்பிய வேகத்தில் திரும்பி வந்த மணவாளன் முதல் காரியமாக அந்த இசைத்தட்டை சுழல விட்டு அந்த பாடலை கேட்டான். அந்த பாடலின் வரிகளும் ராகமும் குரலும் மனதை இசைவதாக உணர்ந்தான் மணவாளன். இத்தன் நல்ல ரசனைக்காரன் தான், அவனுக்காக இசைத்தட்டு தேடி தான் அலைந்ததை சொல்லி அவனிடம் தோன்றும் எதிர்வினைவுகளை அவதானிக்க வேண்டும் என மணவாளன் நினைத்து கொண்டான். மணி சரியாக 3 பித்தன் வந்துவிட்டான். அதே கலங்கிய கண்கள், அதே பழுப்பேறிய சிகை. வாங்க என்று மணவாளன், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என கூடுதலாகவும் வார்த்தைகளை கூறினான். மணவாளனும் பித்தனும் இசைத்தட்டு அறைக்குள் சென்றனர். இருவர் அமரக்கூடிய இருக்கையும் இசைதட்டு ஒழிப்பதற்கு சனியாக ஒரு மேஜையும் இருந்தது. சமையல் கூடத்திலிருந்து உள்ளே வருவதற்கு ஒரு வழி. பித்தன் அவனுக்குரிய இடத்தில் அமர்ந்தான். ஆவி பறக்கும் தேநீரை மணவாளனின் தந்தை பித்தன் முன் கொண்டு வந்து வைத்தார். மணவாளன் இசைத்தட்டை சுழலவிட்டான். புதிய இசைத்தட்டிலிருந்து சுசீலா அம்மாவின் அற்புத குரலில் காலங்களையும் நினைவுகளையும் உருவங்களையும் அருவங்களையும் கடந்து சுழலத் தொடங்கியது அந்த பாடல். அன்று சென்றதும் மறந்தாய் உறவை, இன்று வந்ததே புதிய பறவை என்ற வரிகள் வரும்பொழுது புதிதாக அலறினான் பித்தன். மணவாளனுக்கு கைகள் விடவெடுத்தன. நடந்த தப்பு என்ன என்று கணிப்பதற்குள் தேநீர் கோப்பை எதிர்ச்சுவரில் பட்டு சுக்கல் சுக்கலாக நொறுங்கியது. பழைய எல்பி இல்லையா அது என பித்தன் அலறினான். பழைய இசைத்தட்டில் இன்று வந்ததே புதிய பறவை என்ற இடத்தில் சிறு கீறல் இருக்கும். இன்று வந்ததே புதிய புதிய என இசைத்து விட்டு கொஞ்சம் திக்கிவிட்டு மீண்டும் சீராக ஒலிக்கும். அது இசைத்தட்டுகளுக்கே உண்டான இனிய தடுமாற்றங்கள். மணவாளன் பதற்றத்துடன், அது உடஞ்சு போச்சு, இது புதுசு, நான் கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு என மணவாளன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே தான் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்ல முடியாமல் தடுமாறி நின்றான். பித்தன் மணவாளன் சொல்வதை கேட்கும் மனநிலையில் இல்லை. தேநீருக்குண்டான பணத்தை மேசை மேல் படாரென வைத்துவிட்டு விறு விறுவென வெளியேறி போய்விட்டான். அதன் பிறகு அவன் வரவே இல்லை. பார்த்த ஞாபகம் இல்லையோ இசைத்தட்டு மட்டும் கேட்பார் என்று பத்திரமாக மணவாளிடம் இன்னும் இருக்கிறது. கீரல் சிறுகதை நிறைவு பெற்றது. இதை எழுதியவர் திரு சத்யபிரியன் அவர்கள். இந்த சிறுகதை நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கில் படித்தது. இந்த கதையோட தலைப்பும் இந்த கதையோட ஓவியமும் நல்லா நினைவுகளில் பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கூகுளில் இணையத்தில் தேடி பார்க்கும்பொழுது இந்த கதையை ஒருத்தர் பதிவிட்டிருந்தார் அவருடைய பிளாக்ல.
ஆனால் இந்த ஆசிரியர் பற்றிய பெருசாக எந்த குறிப்பும் இந்த கதையை பற்றின விவரக்குறிப்புகளும் கிடைக்கல. அதனால் இந்த கதை எப்போ வெளியாச்சு, எதில் வெளியாச்சு என்ற விவரங்கள் கூற முடியவில்லை. மன்னிக்கணும்.